ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எல்சியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 210 வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து 6th November நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியா லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்டகிரிலையும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஃபார்ம் முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சியில் ஜுவாலஜி, பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபனாக வந்து பர் மந்த்துக்கு வந்து பாருங்கள் பிஃபார்முக்குலாம் வந்து 15,028 ரூபா வந்து வரும். அதே மீதி இருக்கிற பிகாம், பிஎஸ்சி இது எல்லாத்துக்குமே 12,524 ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டிஃபார்ம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி வந்து டிப்ளமோவில் வந்து கேட்டரிங் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த இதுக்கும் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து 12,524 ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். இது வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அப்ரண்டிஸ்னால நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க, நிறைய நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனாலே நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாவது அப்ரண்டிஷிப் வந்து பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இல்லைனா 1 இயருக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் தி அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பொருந்தும். ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துட்டாங்க. உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷனில் எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மெரிட் செலெக்ஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் NLCIndia.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைக்கணும். அது வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்னு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல் ஃபோட்டோஸ்னால் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேக்ஸ்டே இணைச்சி நீங்கள் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் 6th November தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியாக நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 13th November தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க. 25 November 13 November வரைக்கும் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜாயினிங் வந்து எப்போ இருக்கும்னா உங்களுக்கு 11th December அன்றைக்கி உங்களுக்கான ஜாயினிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.